நம்ம செல்வி செம்ம மாஸ் காட்டுறாங்கன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செல்வி வந்து கேஸ் கொடுக்க வந்திருக்காங்க. அதாவது செல்வியோட நாத்தனார் பூஜாவை வந்து அசிங்கமாக பொறுக்கி பசங்க ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டு இருந்தது அண்ட் வீடியோ பிடிச்சிட்டு இருக்கிறது நம்ம செல்வி பார்த்து அவங்கள சப்பு சப்புன்னு ரெண்டு மூணு அரை விட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த பையன் யாருன்னா இன்ஸ்பெக்டரோட பையன், அதாவது நம்ம செல்வியோட அப்பா சந்தன பாண்டியோட பரம விரோதியான ஒரு பிரம்மா, அதாவது அவன் தானே இப்போ இன்ஸ்பெக்டரு. ஸோ அவனோட பையன் மேலே கேஸ் கொடுக்கறதுக்கு தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. அண்ட் இப்போ அந்த பிரம்மா வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறான். செல்வி அந்த கேஸை வாபஸ் வாங்குவாங்களா இல்லை அவங்க பையன் மேலே கேஸை போடுறாங்களான்னு தான் அப்கமிங் எபிசோட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே காட்டியிருக்காங்க. ஸோ வாங்க அப்கமிங் எபிசோட்ஸில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமுக்கி விட்டுக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செல்வி வந்து மாஸ் தான் காட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசி முடிக்கிறாங்க. அண்ட் செல்விக்கு வந்து விதியில் ஒரு தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது, இதெல்லாம் உன்னோட விதிதாமா பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு செல்விக்கிட்ட சொல்கிறாங்க. அண்ட் செல்வியை வந்து நீ தான் நிதானமாக யோசித்து உன்னோட மதியால் விதியை ஜெயிக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா அம்மா அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அண்ட் உன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட உஷாராக இருமா, நீ ஏதாவது வார்த்தை விட்டினா நீங்கள் ரெண்டு பேரும் பிரியறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அண்ட் அவங்க கிளம்புன நேரம் நம்ம செல்வி வந்து பூஜாவை கண்டுன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. அதே டைம் மயிலும் என்ட்ரி கொடுத்தாங்க. ஸோ பூஜா வந்து ஒரு ஒரு இடமா போயிட்டு ஜாலி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம், குழந்த மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து நம்ம பூஜாக்கே தெரியாமல் அந்த பொறுக்கி பசங்க வீடியோ பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வீடியோ ஃபோட்டோ எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இதே மாதிரி இந்த பூஜா வந்து விளக்கேற்றிக்கிட்டு இருந்தாங்க, அதையும் அவனுங்க வீடியோ பிடிச்சிக்கிட்டு இருந்தானுங்க. அப்போ தான் கரெக்டாக செல்வியும் மயிலும் அந்த பக்கம் வராங்க. மயில் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க அண்ட் செல்விக்கிட்ட சொல்கிறாங்க. செல்வி உடனே போய் அவன் ஃபோனை பிடுங்கிட்டு அரைஞ்சாங்க பாருங்க சரியான அப்படின்னு சொல்லலாம். கோயிலில் இருக்கிற மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அண்ட் அவனுங்களை அங்கே போட்டு அடி அடின்னு அடித்து புரட்டி புரட்டி எடுத்துட்டாங்க சொல்லலாம். அவன் நான் யாருன்னு தெரியுமா, நான் யாருன்னு தெரியுமா சொல்லிக்கிட்டே இருக்கான், நீ யாரா வேணா இருடான்னாங்க. அப்புறம் மொத்தமாக செத்தி அவனெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் விட்டாதான் பெண்களால் நிம்மதியாக நடக்க முடியும்னு அவனுங்களை எல்லாத்தையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போகிறாங்க. அண்ட் இந்த இடத்துல மக்களும் உதவி பண்ணுறாங்க, அது வேற மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நம்ம செல்வி இப்போ கேஸ் கொடுக்கறதுக்காக போயிருக்காங்க. அங்கே உள்ள ஒருத்தர் இன்ஸ்பெக்டர் வந்து ஃபஸ்ட்டு நான் எடுக்க மாட்டேன் கேஸ், அவன் யார் தெரியுமா எஸ்ஐயோட பையன் அப்படி இப்படின்னாங்க. ஸோ நம்ம செல்விக்கு அப்போயே ஒரு டவுட் அடிச்சிருச்சு, இந்த பிரம்மா வந்து நம்ம விரோதியாச்சே அவன் எப்படி இந்த கேஸை எடுப்பான் அப்படின்னு ஒரு டவுட் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ வந்து அங்கே இருக்கிற எல்லாருமே குரல் கொடுத்ததுனால நம்ம செல்வியோட கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிறேன்னு அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் இப்போ அந்த பிரம்மா உள்ளே வராருன்னு சொல்லலாம். ஸோ இந்த பிரம்மா உள்ளே வந்ததுக்கப்புறமா நம்ம செல்வி இதே மாதிரி பேச போகிறாங்களா இல்லை அந்த பிரம்மா வந்து செல்வி ஆஃப் பண்ண போகிறாங்களான்னு தான் அப்கமிங் எபிசோட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே காட்டியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த பிரம்மா வந்து கேஸை எடுத்துக்கலைன்னா நம்ம செல்வி வந்து மீடியாவை கூப்பிடுவேன், மகளிர் சங்கத்தை கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் கூப்பிட்டா இந்த பிரம்மா அண்ட் பிரம்மாவோட பையனோட பேர் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடும். ஸோ அதனால பிரம்மா வந்து என்ன பண்ணலான்னா, ஸோ கேஸ் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு அங்கேருந்து அவங்க போனதுக்கப்புறமா அவங்க பையனை வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருவார். ஸோ இதுதான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கு. ஸோ இதுக்கப்புறமாவும் அவங்க கேஸ் எடுக்காம போனால் நம்ம செல்வி சொன்ன மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் செல்வியோட வீட்டில் செல்விக்கு ஆல்ரெடி பேர் ரொம்ப கெட்டு போயிருக்கு. ஸோ இதனால இன்னும் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு. ஸோ செல்வி இப்போ என்னவே பண்ணாலும் அது அவங்க குடும்பத்துக்கு ஆப்போசிட்டாக தான் போய்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் இதெல்லாம் சரி பண்ணணும். அண்ட் செல்வியோட ஃபேமிலி கன்ஃபார்மாக இதை பற்றி புரிஞ்சிக்க மாட்டாங்க. பொண்ணு பேர் கெட்டு போச்சு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு நாங்கள் இது வரைக்கும் போனதே இல்லை, அப்படி இப்படின்னு இந்த திருவை கீர்த்தி ஏற்றி விடுவா. அண்ட் அந்த திருவும் அதுக்கேற்ற மாதிரி ஆட தான் போகிறாரு. ஸோ என்னவே நடந்தாலும் நம்ம செல்வியோட அப்பா உள்ளே வந்து செல்விக்கு ஃபுல் சப்போர்ட்டாக நிற்கணும். அப்படி நின்னா இந்த பிரம்மா யார் எவனாக வேணா இருக்கட்டும், ஸோ பக்கம் நம்ம செல்வி பக்கம் தான் நியாயம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நடந்தால் வேறு லெவலாக இருக்கும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை எல்லாரையுமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.